ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் இங்கே உங்களோட ஆசமான கமெண்ட்ஸ் அண்ட் சப்போர்ட்டை பார்த்து ரொம்பவே சந்தோஷமாக இருக்கும். இன்றைக்கி நம்ம வீடியோவில் டாக்டர் ஸ்டோன் அனிமே சீரீஸோட சீசன் 2 எபிசோட் 9 and 10 பற்றி தாங்க பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதே மாதிரியான நிறைய அனிமே சீரீஸ் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலுக்கு கிளிக்கி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிவிடுங்க. அண்ட் மறக்காமல் ஜெய் பாஹுபலி என்ற கமெண்ட்டும் பண்ணிவிடுங்க. வெல்கம் டு குக்கி லக்கி. லாஸ்ட் எபிசோடில் நம்ம வில்லேஜர்ஸ் மொத்த பேரும் சேர்ந்து சுகாசா அண்ட் ஹியூகாவை தடுத்துக்கிட்டு இருக்காங்க. அவங்க கூட ரொம்ப ஃபெரோஷியஸா சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. அண்ட் இதே சமயத்துல நம்மளோட செங்கூ, கென் அண்ட் க்ரோம் இவங்க மூணு பேரும் ஏதாச்சும் ஒரு சயின்ஸ் இன்வென்ஷனை கண்டுபிடிச்சு இந்த போரை ஸ்டாப் பண்றதுக்காக ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனா நம்ம செங்கூ பண்ற எல்லாமே வேஸ்டாவே போய்கிட்டு இருக்கு. இவங்க மூணு பேரும் அந்த கேவ்ல இருக்கும் போது நம்மளோட க்ரோம் மட்டும், என்னோட பெஸ்ட் வெப்பனே, நான் எல்லாத்தையுமே என்கிட்ட இருக்கிற பொருளை வச்சு செய்யறது தான், சோ நான் உடனே வந்துட்டு இங்க என்னென்னலாம் கிடைக்கும் கிடைக்காதுன்றத கண்டுபிடிச்சாகணும்னு சொல்லிட்டு அவன் தன்னோட வேட்டைக்கு கிளம்புறாங்க. இதே சமயத்துல நம்மளோட கென் அவங்க கிட்ட என்கிட்ட கொஞ்சம் பேப்பர்ஸ் இருக்கு அண்ட் பூ இருக்கு, இதை தவிர்த்து வேற எதுவுமே இல்ல அப்படிங்கிறாங்க. அண்ட் நம்ம செங்கூ கிட்டயும் இப்ப எந்த ஐடியாவும் இல்ல, எதை வச்சு நம்ம கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அந்த சமயத்துலதான் நம்மளோட சல்ஃபியூரினா இங்க வராங்க. அதாங்க சல்ஃபியூரிக் ஆசிட். அதை வந்துட்டு நம்மளோட குரோம் கொண்டு வரா, நம்ம ஆல்ரெடி யூஸ் பண்ணதுல மீதி இது இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, சோ இது ஒண்ணு போதுமே 10 billion% நம்மளோட செங்கூ ஏதாச்சும் ஒண்ணு கண்டுபிடிச்சிருவாங்க. அண்ட் நம்ம நினைச்ச மாதிரியே அவன் கண்டுபிடிச்சான், அது வேற லெவல் மாசா இருக்கு. ஆனா இதனால மத்த நிறைய பேருக்கு அடிபடவும் நிறையவே வாய்ப்பு இருக்குங்க. அண்ட் என்ன பண்றாங்க அப்படின்னா, திடீர்னு சுகாசா ஃபைட் பண்ணிக்கிட்டு இருக்கும் போது அவன் செம ஆச்சரியப்படுறான். இவன் மட்டும் இல்ல, அங்க இருக்க எல்லாருமே ஆச்சரியப்படுறாங்க. என்னடா நடக்குது அப்படின்னு பார்த்தா மேல பேப்பர் கைட் பறந்துகிட்டு இருக்குங்க. இது என்ன பேப்பரா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும் போதுதான் அதுல வேற என்னமோ இருக்கு. அண்ட் அந்த பேப்பர் ராக்கெட் ஒரு மரத்துல போயிட்டு பட்ட அடுத்த செகண்டே அவ்வளவு பெரிய எக்ஸ்ப்ளோஷன் நடக்குதுங்க. எஸ் இவங்க ஒரு ஜான்டன் வழியே கிடையாது. நீங்க என்னதான் இத பண்ணாலும் அக்யூரேட்டா எங்க மேல மட்டும் உங்களால எப்படி பண்ண முடியும்? ஏன்னா உங்களோட வில்லேஜர்ஸும் சேர்ந்தே தானே இங்க இருக்காங்க. அவங்க மேல பட்டுச்சுன்னா அவங்களுக்கும் தானே ஆபத்துன்னு சொல்லி கேட்கும் போதுதான் நம்மளோட ஊக்கியோ அங்க வராங்க. நல்ல வேலையா உயிரோட இருக்கான். அவன் என்ன பண்றானா, ஓகே ப்ரிசைஸா தானே பண்ணணும், என்னோட ஆரோஸ் அதுக்கு போதுமே அப்படின்னு சொல்லிட்டு வந்து நிக்கிறான். அந்த சமயத்துலதான் சுகாசா இவங்க கிட்ட வந்து, எனக்கு நல்லாவே தெரியும் எங்களையோ சரி, இல்ல உன்னோட வில்லேஜர்ஸோ சரி, இல்ல உன்னையுமே சரி, யாரையுமே சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு இந்த போர்ல ஜெயிக்கணும் நினைக்க மாட்டேன். சோ உன்னோட பிளான் தான் என்ன அப்படின்னு சொல்லிட்டு சுகாசா கேட்கும் போதுதான் நம்மளோட செங்கூ சொல்றான், நெகோசியேஷன் என்ன இதுல வந்துட்டு பாப்புலர்னு எனக்கு தெரியும், பட் இத நானே மெயின்டைன் பண்ணிக்கிறேன். ஏன்னா என்கிட்ட ஒரு சூப்பரான ஒரு டவுட் எப்பவுமே இருந்துகிட்டு இருந்துச்சு. சுகாசா நீ வந்துட்டு நம்மளோட வேர்ல்டுல இருக்கும் போது எல்லா ஃபைட்டிங்லயுமே போன சம பாப்புலரான ஒரு செலிபிரிட்டியா இருந்த, அண்ட் எல்லாத்துக்குமே உன்னோட மெயின் கோல் மணியா மட்டும்தான் இருந்துச்சு. ஆனா நீ இங்க வந்ததுமே உன்னோட கோல் யங் பீப்புளை, ஸ்ட்ராங்கான பீப்புளை ரிவைவ் பண்ணணும்ன்றதா மாறிடுச்சு. அண்ட் இந்த ரெண்டு சுகாசாவுக்கும் சம டிஃபரெண்ட் இருக்கு. உனக்கு நீ மணிய புடிச்சு எடுக்கலன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அண்ட் இங்க இருக்கும் போது உனக்கு ஏதோ ஒரு ஃப்ரீடம் ஒன்னு கிடைச்சிருக்கு, அதனாலதான் இப்படி பண்ணிருக்க. சோ இது எல்லாம் பண்ணதுக்கான காரணம், உனக்கு மணி தேவைப்படுறதுக்கான காரணம் நான் யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். அண்ட் கடைசியா எனக்கு ஒரு பதில் தெரிஞ்சிச்சு, உன்னோட சிஸ்டரை காப்பாத்துறதானே இது எல்லாமே பண்ணன்னு சொல்லி இவன் கேக்கும் போது சுகாசாக்கு சம ஆச்சரியமா இருக்குங்க. இப்பதான் அவன் நினைச்சு பாக்குறான், இவன் சின்ன வயசா இருக்கும் போது அவனோட தங்கச்சிக்கு பிரைன் டெட் ஆயிட்டா, அவளால எதுவுமே பண்ண முடியாது, அவளோட ஹார்ட் மட்டும்தான் துடிச்சுக்கிட்டு இருக்கு, ஆனா மத்தபடி அவளால ஒண்ணுமே பண்ண முடியாது, படுத்த படுக்கையா இருக்கு. அப்ப சின்ன பையனா இருந்த நம்மளோட சுகாசாக்கு நம்ம சிஸ்டருக்கு ஏதாச்சும் ஒன்னு பண்ணணும்னு சொல்லிட்டு பீச்ல போயிட்டு அவளுக்கு பிடிச்ச மெர்மைட் ஷெல்ஸ் கொண்டு வந்து இவளுக்கு தரலான்னு சொல்லி அதை எல்லாத்தையுமே கலெக்ட் பண்ணிட்டு இருக்கும் போதுதான் ஒரு வயசானவங்க வந்து, இது என்னோட லேண்ட், என்னோட லேண்ட்ல இருந்து இதெல்லாம் நீ எடுக்க கூடாதுன்னு சொல்லிட்டு இந்த சின்ன பையனை சமையா போட்டு அடிச்சொல்றாங்க. அதுக்கப்புறமா இவன் கிட்ட இருந்த ஒரே ஒரு ஷெல் தான் இருக்கு, அது கொண்டு போயிட்டு தன்னோட சிஸ்டர் கிட்ட வைக்கிறான். அண்ட் அப்பவே அது உடஞ்சும் போகுதுங்க. அப்பதான் தன்னோட சிஸ்டர் கிட்ட அவன் சொல்றான், நான் என்ன நடந்தாலும் சரி உனக்கு
நான் காப்பாத்தாம விடவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வீட்டுக்கு போறான். வீட்டுக்கு போனா அவங்களோட பேரண்ட்ஸும் வந்துட்டு குடிச்சிட்டு சுத்திட்டு இருக்காங்களே தவிர இவனோட தங்கச்சியை பத்தி அவங்களுக்கும் எந்த ஒரு கவலையுமே இல்லைங்க. அப்பதான் நம்மளோட சுகாசா என்ன பண்றான்னா அவ்வளவு சின்ன வயசுலயே ஒர்க் அவுட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. நம்ம எல்லாரும் விட ஸ்ட்ராங்கா இருக்கணும்னு சொல்லிட்டு சின்ன வயசுல இருந்தே அவன் பாக்ஸிங் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஸ்டார்டிங்ல அடி வாங்கினாலும் கொஞ்சம் கொஞ்சமா கத்துக்கிட்டு அப்படியே படிப்படியா மேல வரான். அண்ட் இவனுக்கு சூப்பர் பாப்புலரான நேம் தி ஸ்ட்ராங்கஸ்ட் ஹை ஸ்கூல் பிரைமேட் அப்படின்ற ஒரு நேமும் இவனுக்கு வருதுங்க. அண்ட் இவனுக்காக நிறைய ஸ்பான்சர்ஸ் செலவு பண்ண தயாராகவும் இருந்தாங்க. அந்த மணி எல்லாம் வச்சு இவன் எந்த அளவுக்கு அவன் ஃபேமஸ் ஆனாலும் அட் த சேம் டைம் அவன் தன்னோட தங்கச்சியை மறக்கவே இல்லைங்க. ஏன்னா இது எல்லாத்தையுமே பண்ணதுக்கான ரீசனே தன்னோட தங்கச்சிக்கு அவன் பிடிச்சதுக்கு எல்லாமே செய்யணும், அவளை எப்படியாச்சும் காப்பாற்றணும், அவளை நம்ம தூக்கத்திலிருந்து நம்ம எழுப்பி ஆகணும்னு சொல்லிட்டு அவன் ரொம்பவே பாடுபடுறாங்க. அவன் சொல்றான், ஹே நான் உன்னை எப்படியாச்சும் காப்பாத்திடுவேன், உனக்கு பிடிச்ச எல்லாத்தையுமே நான் செய்வேன், அண்ட் அந்த நாளுக்காக தான் நான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன், நீ சுதந்திரமா இந்த உலகத்துல இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சுகாசா இங்க வந்த நாள்ல இருந்து எத்தனை சிலைகளை அவன் ரிவைவ் பண்ணிருந்தாலும் ஒரே ஒரு சிலைக்காக தான் இவன் ரொம்ப நாள் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தான். அண்ட் அது இவனோட சிஸ்டருங்க. சோ உடனே என்ன ஆகுதுன்னா இந்த நெகோசியேஷனுக்கு நான் உனக்கு என்ன திருப்பி செய்யணும்னு கேட்கும் போதுதான் நீ எனக்கு நீ எதுவும் செய்ய தேவையில்லை, இந்த வார் நின்னாலே எனக்கு போதும், அண்ட் இந்த மிரக்கல் கேவ் இருக்கும் போது எனக்கு வேற எதுவுமே தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி அவனோட ஈவில் சைடு பேச ஆரம்பிக்குதுங்க. அண்ட் அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னா இவனால ஒண்ணுமே பேச முடியல. அப்பதான் செங்கு சொல்றான், இங்க பாரு நான் என்னோட சயின்ஸ வச்சு உன்னோட சிஸ்டரை காப்பாத்த போறேன், ஆனா இது எந்த அளவுக்கு சக்சஸ்ஃபுல்லா முடியும்ன்றது எனக்கு தெரியவே இல்லை, பட் கண்டிப்பா என்னோட சயின்ஸ் மூலிய ஃபுல்லா யூஸ் பண்ணி நான் அவளை காப்பாத்த ட்ரை பண்ணுவேன் அப்படிங்கிறான். அப்ப சுகாசா நீ சொல்றத நான் எப்படி நம்புறதுன்னு சொல்லி கேட்கும் போதுதான் நம்மளோட செங்கு சொல்றான், நான் என்னைக்குமே என்னோட சயின்ஸ் மேல போய் சொன்னதே இல்லைன்றாங்க, இதை கேட்டதுமே எனக்கு இதுவே போதும், எனக்கு ஆல்ரெடி உன் மேல நம்பிக்கை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சுகாசாவோட சிஸ்டரை தேட ஆரம்பிக்கிறாங்க. அட் த சேம் டைம் வில்லேஜர்ஸ் எல்லாருமே அவங்களோட வில்லேஜ்க்கு போக ரெடி ஆகிட்டு இருக்காங்க, ஏன்னா அங்கேயும் இவங்களுக்காக மக்கள் இருக்காங்க இல்லையா. சோ இந்த வார்ல இருந்து எல்லாத்தையுமே அவங்க எடுத்துக்கிட்டு போயிட்டு அட் த சேம் டைம் ஒரு குரூப் ஆஃப் டீமை கிரியேட் பண்ணி இவனோட தங்கச்சியை தேடுறதுக்காக போய்கிட்டு இருக்காங்க. அப்பதான் அவன் தங்கச்சி இருந்த ஹாஸ்பிட்டல் எங்க இருக்குன்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்கு போய்கிட்டு இருக்கான். இவன் என்ன சொல்றான்னா, நான் இதுவரைக்கும் எல்லாரையுமே கொன்னு இருக்கேன்னு நீங்க நினைக்கலாம், ஆனா யோசிச்சு பாருங்க, சப்போஸ் நீங்க இந்த மாதிரி ஒரு புது உலகத்துக்கு வந்து அதுல நீங்க மட்டும்தான் இருக்கீங்கன்ற பட்சத்துல உங்களுக்கு என்ன தோணும், என் நிலைமையில நீங்க இருந்திருந்தா என்ன பண்ணி இருந்திருப்பீங்க, நான் எனக்கு சரின்னு பட்டதுதான் நான் பண்ணேன் அப்படின்னு சொல்றாங்க. யார் யாருமே இதுக்கு திருப்பி பதில் சொல்லவே முடியல. அண்ட் அவங்க ஒரு இடத்துல நிக்கிறாங்க, அந்த இடத்துலதான் ஹாஸ்பிட்டல் இருந்துச்சு, ஆனா இங்க என்னோட தங்கச்சியோட சிலையை எப்படி தேடுறதுன்னு இவங்க யோசிக்கும் போதுதான் நம்மளோட செங்கு உடனே அந்த பாம் எடுத்துக்கிட்டு வந்துட்டு இதை வச்சு நம்ம எல்லாத்தையுமே வெடிக்க விடலாம், வெடிக்க விட்டதுக்கு அப்புறமா அதான் நம்மளோட யூசுரிஹா இருக்காளே அவ எல்லா ஸ்டோனையுமே ஒட்டிட்டா நமக்கு பிரச்சனையே இல்ல அப்படிங்கிறான். இதை கேட்டதுமே யூசுரிஹா, ஹே 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 எனக்கு கொஞ்சம் கருணை காட்டு செங்கு, இந்த மாதிரி பண்ணிட்டு என்னால திருப்பி ஒட்டிக்கிட்டு இருக்கிறது எவ்வளவு பெரிய விஷயம்னு உனக்கு தெரியாது அப்படிங்கிறாங்க. அண்ட் அதுக்கப்புறமா என்ன ஆகுதுன்னா அவன் டைனமைட்டை வச்சு அந்த இடத்த கொஞ்சம் கொஞ்சமா வெடிக்க வைக்கிறாங்க, ஏன்னா கண்டிப்பா அந்த ஹாஸ்பிட்டல் இத்தனை வருஷத்துல புதஞ்சிருக்கும், சோ கண்டிப்பா சிலைகள் அதுக்குள்ளதான் இருக்கும்னு சொல்லிட்டு வெடிக்க வச்சதுக்கு அப்புறமா அந்த இடத்த தோண்ட ஆரம்பிக்கிறாங்க. அங்க தோண்டும் போதுதான் நம்மளோட சுகாசாக்கு ஒண்ணு தெரியுது, அது என்னதுன்னா இவனோட தங்கச்சியோட சிலைங்க. அதை பார்த்ததுமே அவனுக்கு எப்படி ஃபீல் ஆயிருக்கும்னு பாருங்க, ஏன்னா இவன் ஸ்டோனா ஆகுறதுக்கு முன்னாடியில இருந்தே அவ தூங்கிட்டு தான் இருக்கா, இப்பவும் அவ அப்படியே தான் இருக்கா, ஆனா இவங்களால அவளை காப்பாத்த முடியுமான்றதுதான் பெரிய கேள்வியா இருந்தது. பட் நோ வரிஸ் கைஸ், நம்மளோட செங்கு அந்த ரிவைவல் ஃப்ளூயிட அவ மேல யூஸ் பண்ண அடுத்த செகண்ட் டே அவ உயிரோட வந்துட்டான். அண்ட் பார்க்க அவ்வளவு கியூட்டா இருக்கா ஒரு சின்ன பொண்ணு, அண்ட் தௌசண்ட்ஸ் ஆஃப் தௌசண்ட்ஸ் இயர்ஸ் கழிச்சு அவ எழுந்து தன்னோட அண்ணாவை பாக்குறா. ஹே சுகாசா, நீ செம ஹேண்ட்ஸமா மாறிட்ட போலயே, என்னை விட நீ ரொம்பவே வளர்ந்துருக்குன்னு சொல்லிட்டு செம ஆச்சரியப்படுறா. அட் த சேம் டைம் தன்னோட அண்ணனை இத்தனை வருஷம் கழிச்சு பார்த்ததுல அவளுக்கு சந்தோஷமாவும் இருக்கு. அண்ட் நம்மளோட சுகாசா சொல்லவே தேவையில்லைங்க, கட்டி பிடிச்சு அழ ஆரம்பிக்கிறான். என்னதான் சுகாசா எல்லாருக்கிட்டையும் குருவேலா இருந்திருந்தாலும் தன்னோட தங்கச்சி மேல எப்பவுமே பாசமா தாங்க இருக்கான். இதே சமயத்துல எல்லாமே சரியாயிடுச்சுன்னு சொல்லிட்டு இருக்கும் போதுதான் இவங்க கிட்ட இருக்கிற டைனமைட்ஸ் ஒரு சிலது காணாம போயிருக்கு. இவங்களுக்கு ஒண்ணுமே புரியல, ஏன்னா ஊக்கிய கூட என்ன சொல்றான்னு யாராச்சும் எடுத்திருந்தா எனக்கு கண்டிப்பா தெரியுமே, கண்டிப்பா வேற யாரும் ஸ்கில்டான பர்சன்
இருந்தா எடுத்திருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அட் த சேம் டைம் நம்ம இருந்த கேம்ப்ல ஹோமுராவை காணோங்க. அண்ட் நம்மளோட போலீஸ்மேன் அங்கிருந்து தப்பிச்சு போனான்ல, அவன் என்ன பண்ணிருக்கானா, அவன் தான் இந்த இடத்துல வந்து ஹோமுராவை தப்பிக்க விட்டுருக்கான் அண்ட் ஹியூகா கூடயும் சேர்ந்திருக்கான். அது மட்டும் இல்லாம இவங்க இப்படி என்ன நடக்குதுன்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கும் போதே தூரத்துல நிறைய டைனமிட்ஸ் வெடிக்க ஆரம்பிக்குதுங்க. அண்ட் அது எங்க வெடிக்குது தெரியுமா, ரிவைவல் ஃப்ளூயிட் இருக்கிற இடத்துல. இவங்களுக்கு என்ன பண்றதுனே தெரியல, இங்க என்னதான் நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லும் போதுதான் அவங்க ஹோமுராவை பாக்குறாங்க. அப்பதான் கென் சொல்றான், ஹோமுரா எப்பவுமே ஹியூகாவோட கமெண்ட்ஸ் இல்லாம எதையுமே அவ பண்ணவே மாட்டா, விச் மீன்ஸ் இதை எல்லாமே பண்றதுக்கான ஒரே ஒரு ரீசன் ஹியூகா தான் இவளுக்கு கமெண்ட்ஸ் கொடுத்துருக்கணும் அப்படின்றாங்க. அப்பதான் தெரியுது இந்த ஹியூகா ஆல்ரெடி சூகாசாவோட தங்கச்சி கிட்ட, ஏய் உன் மேல ஃபுல்லா ஒரு கல்லா இருக்கு, நம்ம ரிவர் கிட்ட போயிட்டு ஃப்ரெஷ் அப் ஆயிக்கோன்னு சொல்லி கூட்டிட்டு போறான். சூகாசாவும் கூட இருக்காங்க. அந்த சமயத்துலதான் இங்க டைனமைட்டோட சவுண்ட் கேக்குறதுனால சூகாசா என்ன பண்றான்னா, அங்க என்ன நடக்குதுன்னு போயிட்டு நான் பாக்குறேன்னு சொல்லிட்டு இங்க இருந்து அவன் போறான். போற அட் த செகண்டே நம்மளோட செங்கூ, கென், க்ரோம், யூக்கியோ எல்லாருமே அங்க வந்து சூகாசா அங்க இருந்து போகாத, ஹியூகா கிட்ட இருந்து தள்ளி போ, உன்னோட தங்கச்சியை கூட்டிட்டு போ அப்படின்னு சொல்லி கத்துறாங்க. ஆனா அந்த ஹியூகா உடனே சூகாசாவோட தங்கச்சிய கில் பண்ண வராங்க. நல்ல வேலையா நம்மளோட சூகாசா ஒரே ஒரு செகண்ட்ல தன்னோட தங்கச்சியை போய் காப்பாத்துறான். ஆனா அவனோட உடம்புல ஃபுல்லா ரத்தமா வழியுதுங்க. ஏன் தெரியுமா, இந்த ஹியூகாவோட பிளானே ஸ்டார்டிங்ல இருந்து சூகாசாவை கில் பண்ணணும் அப்படின்றது தாங்க. நார்மலா ஃபைட் பண்ணி அவனால ஜெயிக்க முடியாது, பட் அவன் இன்னொருத்தவங்களை ப்ரொடெக்ட் பண்ணணும்னு நினைக்கும் போது கண்டிப்பா அவன் தன்னோட உயிரை இழந்துதான் ஆகணும்ட்டு அவனுக்கு நல்லாவே தெரியுதுங்க. அதுக்கப்புறமா என்ன பண்றானா, சூகாசாவை அந்த நீர்வீழ்ச்சியில இருந்து தள்ளி விட்டுறான். அண்ட் நம்மளோட செங்கு காப்பாத்தும் போது அவனையும் சேர்த்தே தள்ளி விட்டுறாங்க. பட் நம்மளோட கொஹாக்கு அவங்களை கண்டுபிடிக்கிறதுக்காக போறா, பட் அவ்வளவு பெரிய நீர்வீழ்ச்சி இருக்கிற இடத்துல இவளால மட்டும் போயிட்டு என்னங்க பண்ண முடியும், அதனால இவங்க எதுவுமே பண்ண முடியாம அங்க நின்னுகிட்டு இருக்காங்க. அட் தி சேம் டைம் இங்க இவங்க மூணு பேர் இருக்காங்க. அப்ப ஹியூகா என்ன சொல்றானா, இங்க பாரு நான் உங்ககிட்ட ரொம்ப நாளா பேசணும்னு நினைச்சேன், இப்போ உங்ககிட்ட பிரைவேட்டா பேச டைம் இருக்கு அப்படிங்கிறான். அப்பதான் நம்மளோட செங்குவும் என்ன விஷயம்னு சொல்லி கேட்கும் போதுதான் ஹியூகா சொல்றான், எனக்கும் சூகாசாக்கும் அந்த அளவுக்கு எந்த ஒரு டிஃபரெண்டும் இல்ல, ஆனா அவனை பொறுத்த வரைக்கும் யங் பீப்புள அவன் ரிவைவ் பண்ண நினைக்கிறான். ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் நம்ம செலக்டிவான பீப்புள்ஸ் சூஸ் பண்ணணும். என்ன, யங் பீப்புள செலக்ட் பண்ணி அவங்களுக்கு ஃபீட் பண்றதுக்கு நாம ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்கணுமா, அதெல்லாம் என்னோட ஐடியாவே கிடையாது. சோ என்னோட நெகோசியேஷன் ரொம்பவே சிம்பிள், நீ உன்னோட சயின்ஸ் வச்சுட்டு நீயும் நானும் சேர்ந்து ஓன்லி செலக்டிவான பீப்புள மட்டுமே சூஸ் பண்ணலாம், அப்பதான் இந்த உலகத்துல எல்லாருமே நிம்மதியா இருக்க முடியும். ஏன்னா 7 பில்லியன் பீப்புள இந்த வேர்ல்ட் இனிமே தாங்க முடியாது அப்படிங்கிறாங்க. அப்பதான் செங்கு சொல்றான், சயின்ஸ் எப்பவுமே 7 பில்லியன் பீப்புளுமே இந்த உலகத்துல எப்படி வாழ்றது அப்படின்றதுக்காக தான் எல்லா சயின்ஸுமே யூஸ் பண்றாங்க, அழிக்கணும்ன்றதுக்காக கிடையாது அப்படின்னு சொல்றான். அந்த சமயத்துல தாங்க நம்மளோட சூகாசா அன்கான்சியஸா இருந்தால அவனுக்கு கான்சியஸ் வருதுன்றது இவனுக்கு நல்லாவே தெரியுது. அப்பதான் என்ன பண்றான்னா, திடீர்னு ஒரு சில கற்களை தூக்கி எரிஞ்சுகிட்டே இருக்கான். இவன் என்ன லூசுத்தனமா பண்றான்னு நினைக்கும் போதுதான் திடீர்னு பேர்ட்ஸ் அங்க வருதுங்க. பார்த்தா நம்மளோட செங்கு ஆல்ரெடி கல்லா இருந்த பேர்ட்ஸ நைட்ரிக் ஆசிட் வச்சு ரிவைவ் பண்ணிருக்கான். அண்ட் அந்த பேர்ட்ஸ் இவனை டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு இருக்கும் போது நம்மளோட சூகாசா செமையா ஒரு அட்டாக் பண்றான். அப்பதான் நம்மளோட சூகாசா சொல்றான், நான் இந்த உலகத்துல ஃபர்ஸ்ட் ரிவைவ் ஆகி வரும்போது நான் உங்ககிட்ட சொன்னேன், நான் உங்களுக்கான ஒரு ஸ்ட்ராங்கஸ்ட் ஃபைட்டரா இருப்பேன், உங்களுக்கு எதுவுமே நடக்காம நான் பார்த்துப்பேன்னு சொன்னேன், பட் என்னோட ப்ராமிஸ்ல இருந்து நான் தவறி போயிட்டேன். பட் நீ சொன்ன மாதிரி உன்னோட ப்ராமிஸ நீ கீப் பண்ணிட்ட, என்னோட சிஸ்டரை நீ ரிவைவ் பண்ணி கொண்டு வந்துட்ட, இப்போ நான் என்னோட ப்ராமிஸ திருப்பி எடுக்க போறேன். செங்கு நீ உன்னோட சயின்ஸ் ஸ்டஃப பண்ணு, நான் என்னோட ஃபைட்டிங் ஸ்டஃப பண்றேன், ஏன்னா எனக்கு ஃபைட் பண்றது அவ்வளவு பிடிக்கும்னு சொல்லிட்டு ஹியூகா கூட ஃபைட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. என்னதா இருந்தாலும் ஆல்ரெடி சூகாசாக்கு உடம்பு சரியில்லாம தாங்க இருக்கு. அந்த சமயத்துலதான் நம்மளோட செங்கு உடனே கன் பவுடரை வச்சு அதை ஃபயரும் பண்ணிடுறான். பட் இந்த ஹியூகா செம பவர்ஃபுல்லா இருக்காங்க, அவன் அந்த ஃபயர்ல இருந்துமே வெளியில வந்துடுறான். அப்பதான் செங்கு சொல்றான், இன்னும் ஒரு அடி எடுத்து வச்சு நீ சூகாசாவை ஏதாச்சும் பண்ண அப்படின்னா இந்த செகண்டே உனக்கு 10 பில்லியன் வால்ட்ஸ் எலக்ட்ரிசிட்டி உன்னோட உடம்புல படும் அப்படிங்கிறான். ஆனா அவன் அதை நம்பவே இல்லைங்க. உன்னால எப்படி முடியும்னு சொல்லும் போதுதான் அவனோட கையில பார்த்தா பேட்டரி இருக்கு. இந்த ஒரு சின்ன சமயத்துல இவன் பேட்டரியவே இவன் கிட்ட இருந்த பொருட்களை வச்சு கிரியேட் பண்ணிருக்காங்க. சோ இப்போ நான் இங்க டச் பண்ணா போதும் உனக்கு ஃபுல் எலக்ட்ரிசிட்டி தான் வரும்ன்றான். ஆனா அவன் அதை நம்பவே இல்லை, சூகாசாவை கில் பண்றதுக்கே பாத்துக்கிட்டு இருக்கான். அண்ட் நம்ம செங்கு சும்மா விடுவானா, அவன் அதை பண்ணவும் செய்யறான். இவனோட உடம்பு ஃபுல்லா எலக்ட்ரிசிட்டியால ஷாக் ஆகி அவன் டிஃபீட்டும் ஆகிடுறாங்க. கடைசியா நம்மளோட செங்கு அண்ட் சூகாசா இவன் கிட்ட இருந்து தப்பிக்கிறாங்க. அப்பதான் நிலாவை பார்த்துட்டு சிரிக்கவும் ஆரம்பிக்கிறாங்க. இட்ஸ் எ ரஃப் டே ரைட். சோ கைஸ் இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது, என்னதான் நம்மளோட சூகாசா ஃபைட்டிங் பண்ற நிலைமையில இருந்திருந்தாலுமே அவனுக்கு இன்னமும் உடம்பு சரியில்லாம தாங்க இருக்கு. சோ எப்படி இவங்க இந்த பிரச்சனையில
இருந்து வெளியில வர போறாங்க. அது மட்டும் இல்லாம இந்த ஹியூகா ரொம்ப பெரிய ஒரு த்ரெட்டாவும் இருந்திருக்காங்க. சோ கைஸ், இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுதுன்றதை நீங்க தெரிஞ்சுக்கணும்னா ஸ்டே டியூன்ட் வித் குக்கி லக்கி. பை பை.